போர் உலா மணலாற்றிலிருந்து மாங்குளம் வரை கேப்டன் மலரபன் லியோ என்ற புலிவீரனின் பயணக் குறிப்பு இது தமிழீழ விடுதலைப் புலிகளின் வெளியீட்டு பிரிவின் வெளியீடு இது ஒரு புதிய போர் பரணி பிரபாகரனின் சகாப்தத்துடன் தொடங்கிய தமிழரின் வீர மரபை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கால இலக்கியம் இது தன்னை முழுமையாகவே தாயக விடுதலைக்கு அர்ப்பணித்து நின்ற ஒரு புலிவீரன் எழுதி வைத்துவிட்டு போன ஒரு தலைசிறந்த படைப்பு இது மணலாற்றிலிருந்து மாங்குளம் முகாம் தகர்ப்புக்கெனச் சென்ற புலிவீரர் அணியில் இடம்பெற்றிருந்த கேப்டன் மலரபன் லியோ என்ற போராளி தனது பயணத்தின் போதும் முகாம் தகர்ப்பிற்கான சண்டைகளின் போதும் தான் தரிசித்த நிகழ்வுகளையும் பெற்ற அனுபவங்களையும் சிறந்த எழுத்தாற்றலுடன் ஓர் இலக்கிய படைப்பாக வடித்திருக்கின்றார் அவரின் இந்த எழுத்துருவாக்கம் போர் உலா என்ற தலைப்பில் இப்போது நூல் வடிவில் வெளிவருகிறது ஆழமான புரிந்துணர்வை அளவிட முடியாத அன்புறவை வாட்டுகின்ற துன்பங்களிலும் பொங்குகின்ற இன்பங்களிலும் பங்கெடுக்கின்ற உயிருக்குயிரான நேசிப்பை ஒருவரில் மற்றவர் நம்பிக்கை கொண்டு ஒருவருக்காக மற்றவர் உயிர் கொடுத்து போராடும் புலி வீரர்களின் போர் வாழ்க்கை இந்நூலின் பக்கங்களில் காணலாம் அதேவேளை மக்கள் மீது போராளிகள் வைத்திருக்கும் பெருமதிப்பும் வன்னிப்பகுதி மக்களின் போராட்ட பங்களிப்புகளும் இந்நூலில் ஆழமாக விவரிக்கப்பட்டுள்ளன முற்று முழுதாக தன்னோடு தொடர்புபட்ட பட்ட விடயங்களை கோவைப்படுத்துகின்ற போதும் தனது சுயத்தை வலியுறுத்தாமல் சக போராளிகளையும் எமது தாய் நாட்டையும் எமது மக்களையும் எமது இயக்கத்தையும் முதன்மைப்படுத்தி மலரவன் இங்கே எழுதியிருக்கிறான் தனது தனித்துவத்திற்கு அப்பால் தேசத்திற்கு சேவை புரியும் இந்த உயரிய பண்பு புலிகள் இயக்கத்தின் விளிமியங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இப்புலி வீரனின் போராட்ட வரலாறு பல சாதனைகளையும் மறக்க முடியாத பல சம்பவங்களையும் கொண்டதாகவே இருக்கின்றது கேப்டன் மலரவனின் போராட்ட வரலாறு சம்பந்தமான விரிவான குறிப்பொன்றை அரசியல் துறை பொறுப்பாளர் திரு தமிழ்ச்செல்வன் எழுதியுள்ளார் அது இந்த நூலின் பின்னணிப்பாக சேர்க்கப்பட்டுள்ளது அத்துடன் மலரவனின் தாயார் மலரவனது வாழ்க்கை தொடர்பாக எழுதிய ஒரு கவிதையும் இணைக்கப்பட்டுள்ளது போர் உலா என்ற இந்த நூலை எழுதிய கேப்டன் மலரவன் தொடர்ந்து சிலாபத்துறை கலநிகழ்வுகளைச் சுற்றி அழைப்பாயும் தன் நினைவுகளை எழுதவிருந்தான் அதை இந்நூலின் இறுதியில் தன் கைப்பட குறிப்பிட்டும் இருந்தான் ஆனால் பலாலி சிங்கள படைத்தளத்தின் கிழக்கு பகுதி மீது இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அன்று புலிகளின் பெரியதொரு அணி தொடுத்த தாக்குதலின் போது மலரவன் வீரச்சா அடைந்தான் அதன்பின் அவனது உடைப்பைகளிலிருந்து எடுக்கப்பட்ட கையெழுத்து பிரதிதான் இங்கே நூலூறு பெற்றுள்ள போர் உலா ஆகும் போர் உலா என்ற இந்த புதிய பரணி தமிழீழத்தின் போர்க்கள இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக என்றைக்கும் விளங்கும் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் வெளியீட்டுப் பிரிவு தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் அத்தியாயம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கார்த்திகை ஒன்பதாம் தேதி பனிக்காற்று ஊ என வேகமாக வீசி அடித்துக் கொண்டிருந்தது பால் போல தெரிந்த வெண்ணிலவை முகில் கூட்டங்கள் வெட்டி ஓடின விரைவாக அவற்றை கலைந்துவிட்டு நிலவு வெளியே வந்து சிரித்தது கிழக்குவான ஓரத்தில் கொஞ்சம் கருமுகில்கள் தோட்டம் தோட்டமாய் சிதறிக் கிடந்தன நட்சத்திரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தூங்கி தூங்கி விழுத்துக் கொண்டிருந்தன வானில் இடையிடையே இராக்குருபிகள் பறந்தன ஆட்காட்டி ஒன்று அபலமாய் கத்தியபடியே கடந்து போனது உது கத்துறது கூடாது என்கிறவ எங்களட அப்பு நடுக்க சொல்லுவார் அவற்றை தோப்பன் வண்டியில் வெளிக்கிடக்க உது குறுக்கால போனதாம் அப்பவும் ஆத்தை சொல்ல சொல்ல நல்ல வெறியில வெளிக்கிட்டு போனவராம் விடிய காத்தால பக்கத்து ஊராக்கள் சபத்தைத்தான் கொண்டு வந்தவையாம் ஏதோ வண்டிலால் இழுத்து போட்டு அடிச்சிட்டு தாம் என்று வலு சீரியஸாய் சொன்னான் வசந்தன் நீ ஒரு பேயனன்று தெரிஞ்சு கொப்பர் நல்லா கயிறு விட்டு இருக்கிறார் நீயும் கேட்டு கொண்டு வந்தனியோ எங்களுக்கு சொன்ன மாதிரி வேற ஆக்களுக்கு சொல்லி போடாத பிறகு உருப்படியாக வரமாட்டாய் என வசந்தனை சீண்டினான் இதயன் டேய் அவன் எனக்கு சொன்னான் நீ ஏன் கத்துறாய் என இடையில் வெட்டினேன் நான் வசந்த் கையில் எடுத்த தடிக்குச்சியால் இதயனுக்கு ஒரு குத்து விட்டுட்டு தான் அடங்கினான் உளவியந்திரம் வெளியை விட்டு காட்டுப்பாதையில் இறங்கியது எல்லோரும் வயிற்றை பிடித்து கொண்டார்கள் இனி கொஞ்ச தூரம் தான் போகும் டிரைவர் சேது கூறி சிரிப்பது கேட்டது இவன் ஒரு மூதேவி இப்படி இடங்களில் வேண்டுமென்று ஓடுவான் நாங்கள் கத்துறதை பார்த்தா இவனுக்கு சந்தோஷம் போல தன் இயலாமையை கொட்டினான் வசந்தன் காட்டுப்பாதை என்பது காட்டுக்குள்ளே மரங்களை வெட்டி பாதை போல அமைத்து பின் நீரில் அள்ளுபடாமல் மரக்கட்டைகளை வெட்டி ஸ்லிப்பர் கட்டைகள் போல வரிசையாய் அடுக்கி பின்னர் மண் போட்டு இருக்குவதே இது வருடா வருடம் மழை முடிந்தவுடன் சீரமைக்கப்படும் கேட்டவுடன் சுலபமாக கூறிவிடலாமே தவிர இது மிக கடினமான வேலை காட்டை வெட்டி சீராக்குவதே பெரும்பாடு பின்பு மரங்களை ஸ்லிப்பர் கட்டைகள் போல துண்டு துண்டாக்கி சுமந்து வர வேண்டும் பின்னர் சிவந்த மண்ணை குன்றாய் குவிந்திருக்கும் இடத்தில் வெட்டி அள்ளி கடகங்களில் சுமந்து வர வேண்டும் இவ்வளவிற்கும் கோல்சாரும் ஆயுதமும் உடலில்தான் இருக்கும் வியர்வையில் எல்லா போராளிகளும் குளித்து விடுவார்கள் அனல் தெறிக்கும் வெயிலில் இந்த வேலையை செய்வதென்றால் மிக கடினம் என்ன செய்கிறது எங்கட ரோட்டு நாங்கள்தானே செய்யணும் என தளபதி உற்சாகமூட்டுவார் அவர் கூட பல இடங்களில் தானும் நின்று செய்வார் இளம் போராளிகள் தாங்கள் வெட்டிய வீதியை துப்புரவு செய்வார்கள் அந்நேரத்தில் கூட நண்பர்களை பம்பு கிழுக்கும் விதையன் மற்றவர்களை சீண்டுவான் சிலவேளை இவனை யாராவது மண்ணால் குளிப்பாட்டி விடுவார்கள் வியர்வை சேற்றல் மண்பட பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கும் டடங் டங் என உளவு இயந்திரம் பெரிதாய் குலுங்கியது ஐயோ என்றா இப்படி ஓடுகிறாய் மெல்லமாய்ப்போவன் என வசந்தன் கேட்பதும் சேது அட்டகாசமாய் சிரிப்பதும் தெளிவாக கேட்டது உவன் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா இன்றைக்கு பரட்டி எடுப்பான் போல கிடக்குது என்று இதயன் எரிச்சலுடன் கூறினான் எம்மை தொடர்ந்து வரும் உளபியந்திரங்கள் மிக தொலைவில் வருவது தெரிந்தது டேவிட் அன்னர் ஓட்டி வருவதற்கு ஒற்றை தான் தெரிந்தது அது தூரத்தில் தெரிந்தது பெரிய பெரிய பாலை வீரை மரங்களை பார்க்கையில் ஏனோ துக்கமாக இருந்தது எங்களை விட்டு எங்க போரியல் என கேட்பதைப் போல அவை காற்றுக்கு அசைந்து இறைந்தன எவ்வளவு நல்ல காடு தாய் மாதிரி இவ்வளவு காலமும் எங்களை காத்தது இதுதானே இனி எப்போ வரப்போகிறோம் என மனதில் எண்ணிக்கொண்டேன் ஆவலை அடக்க முடியாமல் கையை உயர்த்தி மரங்களிற்கு டாட்டா காட்டினேன் டேய் என்னடா செய்கிறாய் என வசந்தன் கேட்டான் ட்ரக்கர் குலுக்கி மண்டை பசகிட்டதோ என எண்ணினான் போலும் சும்மாதான் என்று விழியில் திரையிட்ட நீரை தட்டிவிட்டேன் முத்தாய் உருண்டு அது செம்மண்ணில் விழுந்தது எமது வியர்வை யூரிய மண்ணில் இதயன் இப்போது லைட்டை பிடித்து நித்திரை தூங்கினான் நான் கோல்சாரை கொஞ்சம் தளர்த்திவிட்டு ரீ எயிட்டி ஒன்னை உயர்த்தி பிடித்து கொண்டேன் முகில்கள் வேகமாய் தலைக்கு மேல் விரைந்தன காட்டின் ஆரம்ப முகாமில் ஒரு கணம் குலுங்கி நின்ற டிராக்டரை சலாம் சென்றியுடன் கதைத்துவிட்டு வேகமாக வெளியே எடுத்தான் டிராக்டர் மணல்வெளி ஊடாக பாயத் தொடங்கியது உற்சாகமாக ஓடினான் சலாம் டிராக்டரை நிப்பாட்டு வசந்தன் கீழே விழுந்துட்டான் என்ன கண்டறியாத ஓட்டம் ஓடுறாய் பேயா என திட்டிக் கொண்டு இதயன் இறங்கி முன்பக்கமாக ஓடினான் சலாம் நல்ல பயந்து போனான் என்னடா என்னடா என கேட்பதற்குள் டிராக்டரின் மட்காட்டில் ஏறிய இதயன் இனி அடடா என்றான் சலாமிற்கு நொடியில் விளங்கியது இவன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்று இல்லாவிட்டால் சலாமாவது நிற்பாட்டி ஏறு என்று சொல்றதாவது தோல்வியுடன் சலாம் சிரித்தபடியே ஆக்சிலேட்டரை ஊன்றி மிதிக்க டிராக்டர் ஜீப் மாதிரி பாய்ந்தது இனி இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை கொல்ல போறாங்கள் என்று வசந்தன் ஆற்றாமையால் எரிந்தான் தன் பெயரை பாவித்த கோபம் அவனுக்கு இருந்தது தூரத்தில் நாயாற்று பாலம் பெரிய மிருகம் போல குந்தியிருந்தது இந்திய நெருக்கக்கமச்சான் எல்லாம் வரையலாது மண்டை சதரும் என்று பழையதை நினைவுகூர்ந்தான் வசந்தன் இவ்விடத்தில்தான் உருக்கா நல்லா கொடுத்த என்று ஞாபகப்படுத்தினேன் ஏராளமான ஆமி செத்ததலோ என வினாபாக எழுப்பினேன் ஓ இருபத்தி ஆறு ஆமி செத்தது இருபத்தி ஒரு ஆயுதம் எடுத்த கால் கேஸ்ரோ பிறன் எல்லாம் எடுத்தது என்று நினைவு கூர்ந்தேன் டிராக்டர் வீதியில் ஏறாமுன் நீர்க்கிடங்கினுள் விட்டு எடுத்தான் சலாம் என்னிலும் வசந்தனிலும் அதன் பெரிய டயர்கள் நீரை வாரி எரித்தது சலாம் சிரிக்க எனக்கு உண்மையில் கோபம் வந்தது விசரா ரைஃபிள் எல்லாம் நனைஞ்சு போச்சு என்று கோபத்தை கொட்டினேன் சரி நான் இனி அப்படி ஓட்டல என்று சலாம் சொன்னான் வாய்க்குள் போன நீரை துப்பியபடியே வசந்தன் இருந்தான் பெரிய கருமுகில் ஒன்று சந்திரனை திரையிட்டு மறைத்தது வெள்ளிகள் கூட குறைந்துவிட்டன வானவெளி வெறிச்சோடி கிடந்தது ஹங்கர்ரா என்று வசந்த் காட்டினான் ஒரு வெள்ளி பால்வெளியில் ஓடி எரிந்து மறைந்தது அது என வசந்தன் வாயை கிண்டினேன் மச்சான் உதைத்தான் வெள்ளி விழுகிறது என்கிறவை பார்க்கக்கூடாதாம் பார்த்தா உடனே பால் மரத்தை பார்க்க வேணுமாம் என்று சொல்லல விட்டான் கண்ணை கண்ணு தூரம் வரை இல்லை உத பார்த்தா ஆறாவதுக்கும் என்னமும் நடக்கும் என்று ஐயா சொல்லுறவர் என்றான் அவன் கிராமத்தில் வளர்ந்தவன் அந்த ஆசாரங்கள் இருக்கத்தானே செய்யும் உதெல்லாம் வெறும் கட்டுக்கதையடா அது வெள்ளியில்லை ஆகாயக்கல் என்று சொல்றது என சிந்து விளக்கம் கூற அவன் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை சரி கதையை விடு என பேச்சை மாற்றினேன் என்னவென்று கதை மாறியது என எனக்கு தெரியவில்லை எப்படியோ வீட்டுக்கதை வந்துவிட்டது சலாமின் வேகம் குறைந்து டிராக்டர் நாயாற்று பாலத்தில் இறைச்சலுடன் ஏறியது நாங்கள் இருக்கும் பெட்டி போன்ற கோபுர ஆயுதம் மிகவும் பாலமானது இழுப்பது கடினம் அதனால்தான் டிராக்டர் கஷ்டப்பட்டது ஏறி இறங்கவும் டேவிட் டன்னரின் டிராக்டர் வளைவு ஒன்றில் திரும்புவது தெரிந்தது சக போராளிதானே என்று என்னிடம் எல்லாவற்றையும் கூறுவான் வசந்தன் மச்சான் நான் இப்படி இருக்கிறேன் முந்தின கூத்துக்களை சொன்னால் சிரிப்பாய் வீட்டை தெரியும் தானே நான் அம்மா அப்பர் அப்பு மற்றும் இரண்டு தம்பியும் மூன்று அக்காவும் இதுதான் மச்சான் என்ற குடும்பம் நான் பிறந்தது தெரிகிறதுல இருந்து அப்பர் குடிக்கிறது நல்ல ஞாபகம் எந்த நாளும் குடிக்காட்டிலும் கிழமையில் ஒரு நாளைக்கு சின்னத்தம்பி என்ற முட்டியோட வருவர் முட்டியோட புலாவில் வந்து குடிக்கிறதென்றால் பலு சந்தோஷமாம் இரண்டு மூன்று புலா குடிப்பார் இனி குடிக்க மாட்டன் என சத்தியம் செய்துவிட்டு புலாவிற்கு போவார் இவ்விதம் தனது இளம்பிராய கதைகளை கூறிக்கொண்டு அந்த காலத்தை மறக்கலாதுரா என வசந்தனின் பெருமூச்சு எழுந்தது இத்தனை வருஷமாய் மனதுக்கு அடக்கி வைத்திருந்ததும் இன்றைக்கு ஏனோ சொல்லணும் மாதிரி கிடந்தது அதுதான் சொன்ன நான் அட எவ்வளவு முசுப்பாத்தியை சொல்லிவிட்டு ஏன் அழுகிறாய் என்றேன் எனக்கு உண்மையில் விளங்கவில்லை அதில் மச்சான் பிறகுதானட பிரச்சனை வந்தது அப்புக்காட கேன்சர் வந்துட்டது புகையிலைத் தோட்டத்தில் ஆயுதம் தட்டு கடந்தது என சொல்லி ஆமி வந்து அப்பாரை கொண்டு போட்டுதுடா பிறகு ஆறேழு நாளையால் காது கடுக்கனை வச்சுத்தான் அடையாளம் பிடித்தோம் டயர் போட்டு எரிச்சிட்டான்கள் எங்கோ பார்த்து கூறினான் பிறகு நான் இங்கே வந்துட்டேன் இந்தியன் ஆமி சுட்டு அம்மாவுக்கும் இடுப்புக்கு கீழே விளங்காது அக்காமார்தான் ஏதோ புலாவில் வேலை செய்து வாழ்கினம் டே சலாம் ஒருக்கா நிப்பாட்டு டயர் பழுதா போட்டது போல என்றேன் குலுங்களுடன் டிராக்டர் நின்றது டயர் நட்டை உடச்சு போட்டுது எட்டு அஞ்சு அஞ்சுதான் நிற்குது ஸ்லோவாய் போகலாம் என்று கூறி கியரை மாற்றினான் அது ஊறத் தொடங்கியது இதில் எல்லாம் முந்தி தமிழ் சனம்தான் தான் இருந்தது இப்போ எல்லாத்தையும் குண்டு போட்டு அழிச்சு போட்டான்கள் எவ்வளவு வல்லங்கள் வளையலை எரிச்சு பொசுக்கினாங்கள் இந்த சனமெல்லாம் எழுந்து எங்கோ போட்டுதுகள் கொஞ்ச சனம்தான் இருக்குதுகள் எல்லா சனமும் நல்ல ஆதரவு மட்டும் என்று வசந்தன் கூறினான் தூரத்தே கைவிடப்பட்ட குடிசை வீடுகள் பாழடைந்து போய் கிடுகுகள் எல்லாம் இற்றுப்போய் கிடந்தன சில கொட்டில்கள் குப்புற வீழ்ந்து கிடந்தன இரண்டொரு கிடகுகள் மட்டும் காற்றில் ஆடுவது நிலவிற்கு உயிரினங்கள் அசைவது போல தென்பட்டது அங்க பார் என்று வசந்தன் காட்டினான் உதுதான் சின்ன சின்ன நீர்த்தேக்கங்களுக்குள் மீன் பிடிக்கிற வழி கடலுக்குத்தான் போக இயலாது என்றால் வயிற்றுக்கு என்ன செய்கிறது தேக்கமான நீரின் கரையில் தீப்பந்தங்களை பெரிதாக கொளுத்தி வைத்திருந்தார்கள் திடீரென்று ஒருவர் அவ்விடத்தில் வலையை வீசினார் இன்னொருவர் வலையை இழுத்து போட்டார் தூரப் போக போக ஆட்கள் மறைய ஆரம்பித்தனர் அவர்களின் ஏக்கமான முகங்கள் மட்டும் தெளிவாக உள்ளத்தில் பதிந்துவிட்டன குடும்பமே திரண்டு நின்று இவ்விதம் மீன்பிடிக்குது என்றால் என்ன என என்னுள் உணர்ந்து கொண்டேன் வானத்தை பார்த்து கொண்டிருந்த வசந்தன் சலாம் லைட்ரை நிப்பாட்டு என்று கத்தினான் இரண்டாம் முறையும் கத்த சலாம் லைட்டரை அணைத்தான் என்னடாப்பா கெளியோ பார் பின்னால் வரவங்களுக்கும் சிக்னல் காட்டுங்கோ என்றான் நான் டார்ச் லைட்டை எடுத்து சங்கோதமாக மும்முறை காட்ட வரிசையான ஐந்து டிராக்டர்களும் இருட்டாகி நின்றன வானத்தில் நிலவை கடந்து ஒரு கெளி சென்றது விளக்குகள் அணைந்ததை அவதானித்தான் போலும் சடுதியாக மடக்கி வெட்டி சுற்றத் தொடங்கினான் அவரவர் ஆயுதங்களையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வீதியை கடந்து ஓடினோம் எல்லோரையும் நிலையெடுக்க கூறினார் டேபிட் அன்னர் நான் வாக்கி டாக்கியை அலைவரிசையில் விட்டு பின் ஜிபிஎம்ஜியை வைத்திருந்த டாவினை அழைத்து கொண்டு ஒரு மரத்தின் பின் சென்றேன் இரண்டாவது தடவை சுற்றிய பின் நன்றாக சரிய தொடங்கி வீதியை நோக்கி ஐம்பது கழிவறை இயக்கத் தொடங்கினான் எதிரி ரோசர் ரபைகள் சீறி பாய்ந்தன சில ரபைகள் தரையில் பட்டு வெடித்தன வாக்கியில் அண்ணா கட்டளைகள் பிறப்பிக்க ஆரம்பித்தார் அவன் கீழே செய்ய பார்த்தா பெருசால நூறுகோடு என்றார் திடீரென்று பம் என்ற சத்தத்துடன் ஏதோ இறைந்தது மச்சான் பரா அடிச்சிட்டான் படுங்கோடா இன்றைக்கு கண்டா புக்கைதான் ஏழுமண்டால் முன்னால செல்லுங்கோ என்றார் டேவிட் மண்குப்பிக்கு பின்னால் நின்ற சலாம் டிராக்டரை நோக்கி ஓடினான் இடையே ஐந்து ஷெல்களை ஹெலி வீசியது டும் டும் என புகை எழுந்து நிலம் அதிர்ந்தது சலாம் டிராக்டரை இயக்கி ஆக்சிலேட்டரை மிதித்தான் பரா வெளிச்சத்தில் ஹெலி பதியத் தொடங்கியது டிராக்டருக்கு பின்புறமாக வீதி மேலாக சென்றால் இலகுவாக ஐந்து ஷெல்களை வீசலாம் என எண்ணியதாய் வீதியில் நன்காய் பதிந்தது டாவின் அலாட் என கத்தியபடி நான் உத்தரவை வழங்க ஜிபிஎம்ஜி நெருப்பை கக்கத் தொடங்கியது எதிரிகள் இதை எதிர்பார்க்கவில்லை சடுதியாய் மேலெழுந்து ஐம்பது கேலிபரால் அடித்தபடியே மறைந்தது முறையாய் கொழிவு விட்டது போல என்று சந்தோஷமாக சிரித்தான் நேசன் ஜிபிஎம்ஜி பரல் சிவந்து கடந்தது டார்ச்சரை அடித்து லிங்குகளை பொறுக்க ஆரம்பித்தான் நாம் ஒரு நாட்டு அல்ல போராளிகள் எமக்கு உதவிகள் குறைவு நாம் மிகச் சிக்கனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ரபையும் ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளனை கொள்ள வேண்டும் வீணான ஆயுத பாவனையை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லும் செல்வராஜ் மாஸ்டரின் நினைவு வந்தது டிராக்டர் பயணம் ஆரம்பமானது எல்லோரும் வானை நோக்கி தயாராக இருந்தோம் போன ஹெலி மீண்டும் வரலாம் அல்லது வேறு வகை எதிர்ப்புகளை தர முயல்வார்கள் என்று எண்ணியிருந்தோம் சில்லு துள்ளி துள்ளி சென்றது டெலிகா வான்லைன் ஒன்றும் வேகமாக வந்து நின்றது டிராக்டர் சைட்டுக்காக ஒதுங்கியது வானில் இடப்புறமாக அரசியல் பொறுப்பாளர் ரமேஷ் அப்பா இருந்தார் என்ன மாதிரி ஹெலியடி என்று கேட்டேன் அவன் போட்ட அஞ்சு ஒன்று விழுந்து வெடித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த குடும்பத்தில் ஒரு ஆள் சரி இரண்டு பேருக்கு காயம் என்றவர் வேகமாய் பறந்தார் எமது அரசியல் பொறுப்பாளர்களையும் அன்றைய மூத்த அரசியல்வாதிகளையும் ஒரு நெஞ்சில் எண்ணிக் கொண்டேன் அந்த நீர்த்தேக்கத்தில் மீன்பிடித்து நின்ற குடும்பமும் மனதில் வந்து மறைந்தது விழியில் வடிந்த துளிநீர் ரைஃபிளின் மேகசினில் பட்டு தெரித்தது அலட்சியமாய் உதறிய பின் வீதியை பார்த்தேன் அலம்பிலில் பெரும் தென்னந்தோப்புகள் எங்கும் பரவி கிடந்தன நல்ல பலமான பூமி இத்தென்னைகளால் வரும் வருமானமே எமக்கு பெருமளவு போதுமானதாக அமையும் என எண்ணினேன் பெரிய குடை போன்ற தென்னைகள் சுமக்க முடியாமல் தேங்காய்களை சுமந்த வண்ணம் காற்றில் தலைபுரி கோலமாக தள்ளாடுவது பார்க்க பயமாக இருந்தது இடையிடையே பெரும் பெரும் விருட்சங்கள் மலைகள் ஆகாயத்தில் தொங்குவதாய் தள்ளாடி நின்றன தண்ணி முறிப்பு நீர் கால்வாய்களை நிறைத்து கொண்டு பாய்ந்தன அந்த அலைகள் கற்களை தாண்டி குதிக்கையில் நிலபொலிப்பட்டு முத்து முத்தாக தெரித்தன நீர்க்கோளங்கள் மோதி மோதி சிதறின வாய்க்கால் கரைகளில் மூடி வளர்ந்திருந்த நீர்ச்செடிகள் செடிகள் குழுங்குவது தனிக்காட்சியாயிருந்தது அலம்பில் சந்தியால் குமுழுமுனை வீதியில் டிராக்டர் திரும்பியது மச்சான் ரோடு சரியில்ல பார்த்து ஓடு பரட்டி போடும் என்ற வசந்தன் பின்புறமாய் திரும்பி வானத்தைப் பார்த்தான் முகிலை நீக்கிய நிலா எங்கும் பறந்து கொண்டிருந்தது குமுழுமுனை வீதியின் மருங்குகள் தோறும் பெரிய வயல் நிலங்கள் விதைக்கப்பட்டு இளந்தளிர் தள்ளிய வயலே நிரம்பி வழிந்தது கரணிகள் அருகே கால்வாய்களில் நீர் நெளிந்து ஓடியது அது தண்ணி முறிப்பு நீர்வாய்க்கால் வழியே வயலுக்கு பாய்கிறது வயலுக்கு மேலாக எங்களையும் கடந்து அபலமாக கத்தியபடி ஆட்காட்டி குருவி பறக்கிறது இதற்கு உறக்கமே இல்லையா சிறு வயதில் தாத்தா கூறுவார் உந்த ஆட்காட்டி தம்பி இனி உயிரோடு இராது அதென்ற சோடியை தேடித்தான் கத்தும் பிறகு எங்கனும் விழுந்து சாகும் என்பார் அப்படியென்றால் இவ்வளவு ஆட்காட்டியும் என்னென்று உயிரோடு தெரியுது என்று ஒரு நாளும் நான் கேட்டதில்லை அட கேட்டு மடக்கியிருக்கலாம் என மனம் குழந்தையா எண்ணியது தூரத்தே ஆறு ஏழு பனைகள் தனித்து நின்றன நேரம் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு இரவு என காட்டியது எப்படியும் போய் சேர இரண்டு நாளாவது வேணும் என்று எண்ணினேன் வசந்தன் ரீ ஃபிஃப்டி சிக்ஸை தளபியபடியே ஏதோ யோசனையில் இருந்தான் குமுழுமுனை நேர்வீதி சென்று திரும்பும் வளைவு அதன் ஓரத்தே நாவலொன்று சாய்ந்து வீதியில் வேர் புடைத்து போயிருந்தது சலாம் இரண்டு கைகளையும் ஸ்டேரிங்கில் வைத்து லாபகமாக திருப்பினான் அக்கறையாய் அவதானமாய் திருப்பினான் எத்தனையோ தடவை திருப்பி பழக்கப்பட்டவன் உடம்பும் சேர்ந்து திரும்பியது அட அவ்வளவு பெரிய முடக்கே இப்படி திருப்புறான் சலாமின் உடலில் ஏதோ அவசரம் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாய் வியர்த்து விறுவிறுத்து பேய் அரைந்ததாய் கத்தினான் டேய் பின்னால குதிங்கோடா ஸ்டேரிங் ராடு உடைந்து போட்டது பின்னாலிருந்து நான் ஒரே தாவலாய் தாவினேன் தாவும் போதே திரும்பி பார்த்தபோது வசந்தன் நித்திரை தூங்கினான் இல்லை இல்லை துரோணர் போல் நிஷ்டையில் இருந்தானோ டே வசந்தா டே குதியடா அடிப்பட போகுது உடலில் உள்ள சக்தியெல்லாம் திரட்டி அப்படியே தொண்டைக்கு கொண்டு வந்து குரல் கொடுத்து கத்தினேன் காட்டு கத்தலாய் எட்டு திக்கும் அதிர்ந்தது பாலை மரமும் வீரை மரமும் ஒருமுறை அசைந்தன நிலவு ஒருமுறை அழுதது மரத்திலிருந்த பறவைகள் கத்தியபடியே கலைந்தன பட்டியில் நின்ற பசுக்கள் ஒருமுறை அம்மா என்றன ஆட்காட்டி ஒன்றை ஒன்று துரத்தி கத்தியது மயில் ஒன்று அவலமாய் அகவியது ஊர் மக்கள் எல்லோரும் எழுந்து கொண்டனர் ஒரு துளி ரத்தம் என்னில் தெரித்தது நாவல் வேரில் டிராக்டர் ஏறி இறங்கியிருக்க பின்னால் வந்த உயரமான அந்த பெட்டி ஏறி வீதிப்புறமாய் கவிழ்ந்திருந்தது விழுந்த நோவையும் மறந்து வேகமாய் ஓடினேன் டேய் வசந்த் வசந்த் மீண்டும் அதே காட்டு கத்தல் சலாமும் இனியனும் இரும்பு சனியனுக்குள் அகப்பட்ட தோழனை உயிரான நண்பனை மீட்டெடுக்க போராடினர் மூச்சு முட்டி விழுப்புதிங்கி வெளியே வருமோ எனும் கோரமாய் இருந்தான் வசந்த் இயலு மட்டும் இழுத்து பார்த்த பின் பின்னே திரும்பி குடிசைகளை பார்த்து அழுகையோடு யாராவது வாருங்களேன் என் வசந்தை மீட்க உரத்து கத்தினேன் அது காற்றை கிழித்து படலையை பிரித்து வீட்டு திண்ணையில் அப்புவையும் அம்மாவையும் அக்காவையும் அண்ணன்களையும் எழுப்பியது எல்லோரும் வாருங்களேன் எல்லோரும் வாருங்களேன் அந்த அழகான வைக்கோலால் வேயப்பட்ட குடிலுக்குள் வீட்டின் ஒரே ஒரு பஞ்சுமெத்தையின் மீது வசந்தன் கிடந்தான் அரைமயக்கமாக வலது கை தோல் மூட்டுடனும் இடது கை முழங்கைக்கு கீழாகவும் சிதைந்து தொங்கியது மூச்சு மேலும் கீழாய் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது இரண்டு கைகளுக்கும் இவ்விரண்டு தலையணையாக வீட்டில் இருந்த எல்லா தலையணைகளும் இரத்தத்தால் தோய்ந்து கிடந்தன அந்த அம்மா பாசம் மிகுந்த தாய் அன்பான அக்காவின் கரத்திலிருந்த சூடான காப்பியை விரைவாக வாங்கி வசந்தனின் உதட்டோரம் சரித்தார் முதிர்ந்த ஐயா வசந்தை பார்த்த பின்பு பசுக்களின் பட்டியோரம் போனார் கொஞ்சம் பால் எடுக்க பசுக்கன்று ஒன்று அம்மா என அழுதடங்கியது டேவிட் அன்னர் வாக்கியில் சூப்பர் ரேட் மாற்றி உடனே வாகனத்தை கொண்டு வருமாறு பணித்தார் இடையில் கிராமத்தில் இருக்கும் மருத்துவ பீட மாணவன் ஒருவன் பூர்ண முதலுதவி சிகிச்சையை மேற்கொண்ட பின் வலியம் மூன்று மில்லிமீட்டர் மயக்க ஊசி மருந்தை செலுத்திய பின் வசந்தன் கொஞ்சம் அமைதியானான் என் அருகே இருந்து இவ்வளவு காலமும் எங்களுடன் ஒன்றாய் துயின்ற மண்ணின் மைந்தன் களப்படுக்கையில் இருக்கின்றான் அருகே அமைதியாக இருந்த அக்காவுடன் கதைக்கத் தொடங்கினான் வசந்த் என்னடா திடீரென்று உரையாடுகிறான் என்று வியந்தேன் அக்கா அக்கா இழுத்தது குரல் உம் என்ன தம்பி நீங்க சரியா எங்களோட அக்கா வித்தி மாதிரி எங்க அக்கா இப்ப என்ன செய்வா தம்பிக்கு பக்கத்துல படுத்திருப்பாவோ தோட்ட வேலை செய்து கஷ்டப்படுங்கள் எல்லாம் ஆமியால எளிய சிங்களவங்கள் எங்கள் அப்பர் குடிச்சாலும் நல்லவர் ஐயோ ஐயா வேதனை மிகுந்த அந்த தினமான குரல் மெல்லிய அலையாக ஒழித்தது முற்றத்தில் நின்ற நாய் மெதுவாக ஊளையிடத் தொடங்கியது ஊ என ஊரையே தொலைத்துவிடும் தொனி தேங்காய் நெய்விளக்கு உயிரற்று எரிந்தது மஞ்சளாய் உருகி உருகி அழுதது வீட்டில் ஒன்று திரியில் பட சிறகுகள் கொஞ்சம் வெளிச்சமாய் எரிய பின் எண்ணெய்க்குள் விழுந்து துடித்தது என்னை அலையோடு ஆடிய பின் ஓரமாய் ஒதுங்கியது தூரத்தே வாகனம் ஒன்றின் நிறச்சல் அருவியோட்டத்தின் மேலாக தவழ்ந்து வருகிறது அவ்விதம் வந்த டெலிகா வேன் வசந்தை தாங்கிய வண்ணம் மீண்டும் வேகமாய் நகரத் தொடங்குகிறது நான் வசந்தின் பக்கத்து நின்று அவனை ஆதரவாக பிடித்திருந்தேன் குருதி பெருக்கினால் அவன் பலம் குறைவது தெரிந்தது வெள்ளமலை ஏர்மடியில் கிரீஸ் என்ற சத்தத்தோடு வேன் ஒரு புறமாக போய் நின்றது காற்று போயிட்டது போல என வாகனத்தை ஓட்டிய தோழன் கூறியபடியே இறங்கினான் வேறு வழியில்லாமல் வாக்கி டாக்கியை தொடர்பு கொண்டு வேறு வாகனத்தை அழைத்தேன் எதிர்ப்புறமாக வந்த ஜீப்பை மறித்து வசந்தை ஏற்றிவிட்ட பின் அவனது சொரசொரப்பான கன்னத்தை அன்போடு வருடிவிட்டு நான் விடைபெற வேண்டியவனானேன் லியோ என்னை தனியே விட்டுவிட்டு போகாதே என புலம்பினான் நான் என்ன செய்ய வாகனம் வரையும் வரை என் நெஞ்சமும் அதன் பின்னே ஓடிக்கொண்டிருந்தது அதுக்கு என்னுடைய இனத்தின் எனக்கு